பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே ஃபுல்லும் மண் செம்மண் யூஸ் பண்ணல. ஒரு பங்கு கோகோபிட், ஒரு பங்கு மண், ஒரு பங்கு வந்து காம்போஸ்ட் நானே பண்ணுறேன். எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி தோல், பழம் தோல், கெட்டுப்போன பழைய சாதம், ஆனால் குழம்பு ரசம், எண்ணெய், பால் இதெல்லாம் போடக்கூடாது. மோர் எதுக்குன்னா, சீக்கிரம் வந்து அந்த மக்க செய்யும் குப்பைங்களை. அதனால் வந்து எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா மூணு நாலு இது வச்சுருக்கேன், ட்ரம்மு, ப்ளூ கலர் பெயிண்ட் ட்ரம் வச்சுருக்கேன். அதில் வந்து காற்று போகிறதுக்காக ஓட்டை போட்டும், கீழ்ப்பக்கம் வந்து அந்த தண்ணி அழுகும் போது ஒரு தண்ணி வரும், அந்த தண்ணி வந்து கீழே வரத்துக்கும் ஓட்டை போட்டு, தினமும் வீட்டில் கிடைக்கிற காய்கறி தோல், பழைய சாதம், காப்பி பொடி, டீ தூள் இதெல்லாம் இதை வந்து இந்த மாதிரி ட்ரம்மில் வந்து போட்டுக்கிட்டு வரணும். இது வந்து அட்டையும் போடலாம். அட்டைன்னா பிளாஸ்டிக் இல்லாமல் பார்த்துக்கணும், அதுதான் மெயின். காஞ்ச இலை அதெல்லாம் இப்படி போட்டா இது கொஞ்சம் அழுகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஒரு அடுத்த பேட்ச், இது தயாராகிட்டுருக்கு, இன்னும் வந்து ஆகலை, இன்னும் வந்து மக்கணும். இதெல்லாம் ஒரு 2 மாதம் வந்து தாராளமாக ஆகும். இதுவும் தயாராகிட்டுருக்கு. இப்போ ரெடியான காம்போஸ்ட் இது வந்து அந்த காய்கறி தோல், இலை, தழை இதெல்லாம் சேர்த்து போட்டு அப்படியே மக்க வச்சு ஜலிச்சு வச்சுருக்கேன். இது வந்து எந்தவித நாத்தமும் இருக்காது, மண்ணோட வாசனை தான் வரும். இதில் இதை வந்து பிளாக் கோல்டுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நான் இதை பார்த்தீங்கன்னா இப்போ 3 ட்ரம் நிறைய வச்சுருக்கேன். 2 ட்ரம் ஃபுல்லாகிடுச்சு, ஒன்று வந்து இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து தயாரானது. இது வந்து இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரு கைப்பிடி அளவு வந்து ஒரு 10 நாளுக்கு 15 நாளுக்கு ஒரு வாட்டி எல்லா செடிகளுக்கும் போடுவேன். இதுதான் வந்து என்னோடய செடி வளர்கிறதுக்கு முக்கியமான உரம். இது இப்போ போட்டோன்னா அடுத்தது வந்து இது ரெண்டு இருக்குது, இது ஃபுல்லாக இது ரெண்டும் தயாராகிடும். இது வந்து பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. இந்த மாதிரி ரெடிமேடும் கிடைக்குது. நான் வந்து இந்த கடையில் இந்த பிளாஸ்டிக் ட்ரம் வாங்கிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஓட்டைங்க, இந்த சைட்லலாம் ஓட்டை போட்டிருக்கேன். மேலே போடலை, ஏன்னா மேலே போட்டால் மழை தண்ணி உள்ளே போயிடும். கீழே போட்டிருக்கேன். கீழே எதுக்குன்னா மக வெளியே உள்ளே இருந்து ஒரு கருப்பாக ஒரு தண்ணி மாதிரி வரும், அது வந்து வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. அதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதையும் செடிக்கு போடலாம், அதுவும் ரொம்ப நல்லது. மண்ணில் வைக்கிறதுக்கும் தொட்டி செடிக்கும் இருக்க வித்தியாசம் என்னென்னா, இது வந்து நாம் என்ன உரம் கொடுத்தாவோ அப்போ தான் வந்து அந்த செடி நல்லா காய்க்கும், பூ நல்லா நிற்கும், பூக்கள் நல்லா பெருசாக பூக்கும். இலைங்க பார்த்தீங்கன்னா, இந்த கத்திரிக்காயோட இலை பார்த்திங்கன்னா பாருங்கள், என்னோடய கை சைஸ், என்னோடய 4 கை வைக்கலாம் அந்த அளவு இலைங்க இருக்குது பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அதுக்கு போடுற உரங்கள் தான். காய்கறியில் வந்து நான் ஒரு 50% வந்து எனக்கு வீட்டுக்கு தேவையானதை வந்து நானே எங்கள் மாடித்தோட்டத்து மூலமாக கிடைக்குது எனக்கு. கீரை காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் விளையிறதோட டேஸ்ட் வந்து உங்களால் நம்பவே முடியாது, அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். கொத்தவரங்காய், காராமணியெல்லாம் சாப்பிடும்போது எங்கள் அம்மா ஒரு வாட்டியும் கேட்பாங்க, இது வந்து ஏதாவது சக்கரை போட்டியா அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக கடையில் வாங்கிறதுக்கும் நீங்களாக செய்கிறதுக்கும் நீங்களாக விளைய வைக்கிற காய்கறிகளும் ஒரு வித்தியாசம். ஏன்னா இதில் நம்ம எந்த கெமிக்கலும் போடாமல் இயற்கையான முறையில் விளைய வைக்கிறதுனால டேஸ்ட்டு வந்து அது நீங்கள் என்னால் இன்னும் ரொம்ப சொல்ல முடியல. ஏன்னா நீங்கள் விளைய வச்சு சாப்பிட்டு பாருங்கள், கீரையோட இது டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு பெரிய கஷ்டமான வேலையே கிடையாது. ரொம்ப யார் வேணால், கொஞ்சம் ஆர்வமும் ரசனையும் இருந்தால் யார் வேணால் செய்யலாம்.